ஹாய் டேவிட் ப்ரோ. ஹாய் ஆகாஷ் ப்ரோ. ஓகே, நம்ம குட்டீஸ்க்கு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய் குட்டீஸ். ஹாய். ஓகே குட்டீஸ், இன்னையோட எத்தனை முடிஞ்சிருன்னு சொல்லுங்க பாக்கலாம். பாத்தீங்களா குட்டீஸ், எவ்வளவு அழகா சொல்றாங்க, 8 டேஸ் முடிஞ்சிருச்சுன்னு. சூப்பர். ஓகே ப்ரோ, இன்னைக்கு 9th டே வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு புதுசா என்ன கத்துக்க போறோம்? இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய டாபிக் பத்தி கத்துக்க போறோம். அதாவது எதை பத்தினா, ட்ரினிட்டி பத்தி நம்ம கத்துக்க போறோம். ஓகே சூப்பர். ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அன்புள்ள இறை மக்களே, அருமையான சிறு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த 9th நாளினுடைய விபிஎஸ்க்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த 9th நாள் எதை குறித்து சிந்திக்க போகிறோம் என்று சொன்னால், திருத்துவம். திருத்துவம் என்ற வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோமா என்று சொன்னால், ஆம், திருமறை முழுவதுமாக திருத்துவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த திருத்துவம் என்றால் என்ன, இந்த திருத்துவத்தினுடைய பண்புகள் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திப்பதற்கு இன்றைக்கு நாம் செலவு செய்ய போகிறோம். அதனால தலைகளை தாழ்த்தி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு கடவுளை, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துவோம். மூவரு கடவுளாக இந்த உலகத்திலே நீர் ஆட்சி செய்கின்றீர். தந்தையாகிய கடவுள், மைந்தராகிய கடவுள், தூய ஆவியராகிய கடவுள், நீர் மூவரில் ஒருவராகவும் ஒன்றில் மூவராகவும் செயல்படுகிறீர். இந்த சிந்தனைகளை புரிந்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கும் இந்த ஞானத்தை தந்தரலாம். இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தும். இயேசுவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். டேய் ப்ரோ, என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தாப்புல ஆக்சன் சாங் வருதுல, அதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். அட ஆமா, ஓகே குட்டீஸ், ஆக்சன் சாங் போயிடலாமா? என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். மத்தேயு 3:17. இன்னும் ஒரு முறை சொல்லலாம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். மத்தேயு 3:17. ஓகே, இப்ப இங்கிலீஷ்ல கத்துக்கலாம். This is my beloved son in whom I am well pleased. Matthew 3:17. This is my beloved son in whom I am well pleased. Matthew 3:17. Bye kids, see you.
ஆகாஷ் ப்ரோ வசனம் கத்துக்கிட்டீங்களா? ஆ கத்துக்கிட்டோம் ப்ரோ, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. குட்டீஸ் நீங்களும் வசனம் ஈஸியா கத்துட்டுப்பீங்க நம்புறேன். அடுத்தப்ப என்ன ப்ரோ? வேற என்ன, இன்னைக்கு ஒரு டாபிக் ட்ரெண்டி பத்தி பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ் பார்க்கலாமா? ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்னைக்கு நம்ம விபிஎஸ் எத்தனை நாள்ல இருக்கோம் தெரியுமா? சரியா கேட்கலையே, எத்தனாவது நாள்? 9th day. Yes, today we are in the 9th day of BPS. So, in the 9th day, we are going to talk about a topic. It's a very interesting topic. And the interesting topic is a little bit of a customer topic. What do we talk about in the topic? And the topic is, it is nothing but Trinity. Trinity, what is it? திருத்துவம். தமிழ்ல வந்து ட்ரினிட்டியை வந்து திருத்துவம் சொல்லுவாங்க. அது என்ன திருத்துவம்? ட்ரினிட்டி பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல? ஆமா, கொஞ்சம் கஷ்டம் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா எல்லாம் நீங்க கவனமா கேட்டீங்கன்னா ட்ரினிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ட்ரினிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட் இஸ் ஒன் பட் ஹீ இஸ் 3 பர்சன்ஸ். கடவுள் ஒருத்தர் தான், ஆனா அவரு 3 நபரா இருக்கிறாரு அப்படின்றது தான் ட்ரினிட்டி. என்ன அண்ணன் இப்படி குழப்பறீங்க? பதிப்பு இங்க ஒருத்தரா இருந்துட்டு 3 பேரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனா நமக்கு வேதம் தான் புரிய வைக்கிறது, நமக்கு காட் இஸ் ஒன் பட் 3 பர்சன்ஸ் அப்படின்னு புரிய வைக்கிறது. உபாகமத்திலையும் எபேசியர்லயும் கொடுக்கப்பட்டிருக்க வசனங்களை படிச்சீங்க அப்படின்னா, கடவுள் ஒருவர் தான், ஆனா அவர் 3 நபராக இருக்கிறார், 3 நபரானவர் அப்படின்றதுதான் நமக்கு புரியும். சோ அதுதான் திருத்துவம். சோ இந்த திருத்துவத்தை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம 2 முக்கியமான உண்மைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல முதல் உண்மை எதை பத்தினா, படைப்பு கிரியேஷன் பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சின் அப்படின்னா என்னது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த 2 விஷயங்களையும், அதாவது கிரியேஷன் அண்ட் சின், படைப்பை பத்தியும் பாவத்தை பத்தியும் அந்த 2 உண்மைகளை நாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரினிட்டியை புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஸோ அதை முதல் குயிக்கா பாத்துக்கலாமா, அது 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ட்ரினிட்டிக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு, நீங்க சயின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, ரொம்ப அகண்டமான யூனிவர்ஸ் தான் நம்மளுடைய யூனிவர்ஸ். அதுல எவ்வளவோ கேலக்சிஸ் இருக்கு, எத்தனையோ பிளானட்ஸ் இருக்கு, எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுல இத்தினோண்டு ஒரு இடத்துலதான், யூஆர் ஹியர் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா, இத்தினோண்டு இடத்துலதான் உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள நம்ம வந்து இத்தினோண்டு ஒரு சின்ன சேலரி உள்ள சென்ட் மார்க்ஸ் பக்கத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஸோ அவ்வளவு பெரிய யூனிவர்ஸ யார் படைச்சாங்க? Who created this universe? Yes, God created this universe. கடவுள் தான் இந்த இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ படைச்சாரு. நம்ம வாழ்ற இந்த பூமியை கூட கடவுள் தான் படைச்சாரு. ஸோ பைபிளோட முதல் வசனமே அதைதான் சொல்லுது. என்ன சொல்லுது முதல் வசனம்? In the beginning God created the heavens and the earth அப்படின்னு தான் பைபிளே ஆரம்பிக்குது. கடவுள் வந்து ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படின்னு பைபிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறது, God created the heavens and earth அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனையும் கடவுள் தான் படைச்சார். God created man and woman. 2 பேரையுமே கடவுள் தான் ஆணையும் பெண்ணையும் படைத்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து படைக்கும் பொழுது கடவுள் வந்து அவரை மாதிரியே படைச்சார். ஆமாங்க, God created us in his image. கடவுள் நம்மை அவரது உருவில் அவரது சாயலில் படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல வர்ஸ் இருக்கு. ஜெனிசிஸ் 1:26-1:27 படிச்சீங்கன்னா, கடவுள் வந்து அவரை மாதிரியே நம்மளையும் படைச்சிருக்காரு. God created us in his image, அவருடைய உருவத்துல நம்மளை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். இதுல நீங்க ஆனா ஒரு விஷயத்தை இன்னும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ மனுஷனாலேயே நிறைய விஷயங்கள் படைக்க முடியும்ல. இங்க பாத்தீங்கன்னா, அந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பானை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு குயவன், அவர் வந்து அழகாட்டு வந்து ஒரு பாட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பாட்டர் இஸ் டூயிங் மேக்கிங் அ பாட். இங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு முன்னாடி எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி மனுஷன் நிறைய பண்றான், கார் பார் கண்டுபிடிக்கிறான், விதவிதமா கார் பண்றான், விதவிதமா பைக் பண்றான், விதவிதமா கம்ப்யூட்டர் பண்றான், விதவிதமா நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா என்னைக்காவது அந்த கிரியேஷன் நம்மள வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா என்ன ஆகும்? இப்ப இந்த பாட்டு எடுத்துக்கோங்க. இந்த பானை வந்து, இந்த பானையை உருவாக்குறது அந்த குயவன்,
அந்த குயவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுச்சுன்னா முடியுமா? அது முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்றீங்க. ஆமா முடியாதுதான். ஒரு கார் வந்து அதை படைச்ச இன்ஜினியரை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா புரிஞ்சுக்க முடியாது. அப்படிதான் வந்து நம்மள யார் படைச்சா அதே மாதிரி காட் கிரியேட்டட் அஸ். ஸோ நமக்கும் காட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியாது. கடவுளை பத்தி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். கடவுளை நம்மளால முழுமையா புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த பாயிண்ட் நீங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பைபிள்ல அவரை வெளிப்படுத்தியிருக்காரு. அதை தவிர நம்மளால கடவுளை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றதுதான் என்னது உண்மை. அதை தவிர நம்மளால கடவுளை வந்து பெருசா புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ எப்படி வந்து ஒரு பானையோ இல்ல ஒரு காரோ ஒரு பைக்கோ ஒரு கம்ப்யூட்டராலையோ படைச்ச மனுஷனை புரிஞ்சிக்க முடியாதோ, நம்மள படைச்ச கடவுளை நம்மளால முழுமையா தெரிஞ்சிக்க முடியாது. வேதத்துல என்ன எவ்வளவு கடவுள் வெளிப்படுத்திருக்காரோ அது மட்டும்தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான உண்மை. ஸோ வி ஆர் ஃபைனைட், காட் இஸ் இன்ஃபைனைட். நாம் ஒரு வரையறைக்குட்பட்டவர்கள். நமக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஆனால் கடவுளுக்கு வந்து எந்த எல்லையுமே கிடையாது. வந்து மிகவும் பறந்து விரிந்தவர் ஒருத்தரா இருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த், காட் கிரியேட்டட் மேன் இன் இஸ் ஓன் இமேஜ். We are finite, but God is infinite. So, first பார்த்துட்டோமா, God is the creator. We are created in his image. God is finite and we are finite. God is infinite and we are finite. இந்த ட்ரூத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரூத். God is the creator. We are created in his image. God is finite, but we are infinite. அப்படின்றது தான் முதல் உண்மை. கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. அவர் உருவில படைச்சிருக்காரு. நாம் வரையறைகளுக்கு உட்பட்டவர்கள். கடவுளோ எல்லையற்றவர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து நம்மளை படைச்ச காட் வந்து நம்மளை வந்து கார்டன் ஆஃப் ஈடன்ல வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்டா ஆடம் அண்ட் ஈவ் ஃபர்ஸ்ட் மேன் அண்ட் விமன் வந்து ஆடம் அண்ட் ஈவா அந்த ஈடன் ஏதேன் தோட்டத்துல அழகா கடவுள் வச்சிருந்தார். எல்லா கண்ட்ரோலும் அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தார். எவ்ரி திங் தே ஹேட் கண்ட்ரோல் ஆன். அதாவது அந்த கார்டனை பார்த்துக்கிறது, கார்டன்ல இருக்க அனிமல்ஸ், கார்டன்ல இருக்க பேர்ட்ஸ், அந்த கார்டனை பராமரிக்கிறது எல்லாத்தையும் வந்து அவர் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு ஃப்ரீடமும் கொடுத்துருந்தாரு. ஹி வி ஹேட் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் தி கார்டன் ஆஃப் ஈடன். அந்த மாதிரி ஒரு பிளஸ் அவங்களோட டெய்லி வந்து பேசிட்டு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு உறவுல வந்து மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் ஏற்படுத்தி அந்த அழகான ஏதேன் தோட்டத்தை கடவுள் வந்து வச்சிருந்தாரு. காட் எஸ்டாப்ளிஷ்ட் எ பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப். கடவுள் மனிதனோடு ஒரு முழுமையான உறவை நிறுவி வச்சிருந்தார் அந்த ஏதேன் தோட்டத்துல. ஆனா ஒரு சின்ன கமாண்ட் கூட கொடுத்துருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்துல ரெண்டு மரம் இருந்துச்சு. ஒன்னு வந்து ட்ரீ ஆஃப் லைஃப், இன்னொன்று வந்து ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். அப்படி ரெண்டு ட்ரீ வச்சுட்டு கடவுள் வந்து ஒரு சிம்பிள் ரூல் சொல்லியிருந்தாரு. நீங்க இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்ல வேணா சாப்பிட்டுக்கோங்க, மற்ற எந்த ட்ரீஸ்ல வேணா சாப்பிட்டுக்கோங்க, ஆனா ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரொம்ப சிம்பிள் கமெண்ட். காட் ஜஸ்ட் கே ஒன் சிம்பிள் கமெண்ட். ஓகேவா? தட் வேற என்ன வேணா பண்ணிக்கோங்கப்பா, இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில மட்டும் பழம் சாப்பிடாதீங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு கமெண்ட் கொடுத்துட்டேன். ஆனா ஆடம் அண்ட் ஈவ் என்ன பண்ணாங்க பார்த்தோம்ல, தே ரிலேஷன்ஷிப் ஆஃப் புரோக்கன் பிகாஸ் அவங்க வந்து பாவம் பண்ணிட்டாங்க. இந்த டெம்ப்ட் பண்ணி ஒரு சாத்தான்றவர் டெம்ப்ட் பண்ணி ஏவாளும் ஆதாமும் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அந்த கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த உறவு வந்து நொறுக்கப்பட்டது. தட் வாஸ் புரோக்கன். அதனால என்னாச்சு, கடவுள் வந்து அவங்க ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே தள்ளி விட்டார். ஸோ ஒரு அழகான ஏதேன் தோட்டம், அழகான ஒரு படைப்பு, அந்த படைப்புல மனுஷன் தான் அந்த உலகத்துல இருக்கு. அது ரொம்ப வித்தியாசமான உலகமா இருந்துச்சு. அதுல கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்துச்சு. வெரி ஹேட் வெரி குட் ரிலேஷன்ஷிப். ஆனா இந்த பாவம் பண்ணால அது எல்லாம் நொறுக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ கடவுள் வந்து அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் அவன் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால ஏதேன் தோட்டத்துக்கு சீல் வச்சு வெளியமைச்சிட்டாரு. ஸோ இதுல நம்ம என்ன செகண்ட் ட்ரூத் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் சின் வி லாஸ்ட் த பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் ஆக்சஸ் டு த ட்ரீ ஆஃப் லைஃப். நம்ம என்ன பண்ணிட்டோம், பாவத்தினால் கடவுளோடு இருந்த முழுமையான உறவை இழந்துட்டோம். அதே மாதிரி அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருந்த ஆக்சஸையும் நம்ம இழந்துட்டோம். ஸோ ரெண்டு ட்ரூத் பார்த்துட்டோம். ஒன்னு, காட் கிரியேட்டட் அஸ் இன் இஸ் ஓன் இமேஜ் அண்ட் வி ஆர் ஃபைனைட் பட் காட் இஸ் இன்ஃபைனைட் பார்த்தோம்.
இன்னொரு ட்ரூத் என்ன பார்த்திருக்கோம், பாவம் வந்தனால நம்ம கடவுளோடு இருந்த உறவு ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு, ட்ரீ ஆஃப் லைஃப் இருந்த ஆக்சஸும் போயிடுச்சு அப்படின்னு நம்ம செகண்ட் ட்ரூத் பார்க்குறோம். ஸோ இப்போ என்னன்னா, காட் கிரியேட் பண்ண இந்த அழகான எர்த் இருக்கு, ஆனால் என்னாச்சு, இந்த அழகான உலகம் வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இட் ஹாஸ் பிகம் கரப்ட் பிகாஸ் ஆஃப் சின். மனுஷனும் சின்ல கரப்ட் ஆயிடுச்சான், உலகமும் சின்ல வந்து கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கரப்டான இல்லை இந்த வந்து வீழ்ந்து போன ஃபாலன் வேர்ல்டு வந்து ஹாஸ் டு பி ரெஸ்டோர்ட். அதை வந்து திரும்பவும் வந்து என்ன பண்ணணும், பழையது மாதிரி ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நீடு வந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காட் கிரியேட்டட் காட், கடவுள் வந்து உலகத்தை படைச்சிருக்காரு, அவருக்கு இந்த உலகத்துக்கு மேலே ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு, ஹீஸ் இன் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஆல் தி கிரியேஷன்ஸ். ஆனா இந்த பாவம் வந்தனால என்ன ஆயிடுச்சு, ஃபாலன் ஆயிடுச்சு, அதை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீடு இருக்கு. ரெஸ்டோர் மட்டும் பண்ணா போதாது, பழைய நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாதுல்ல, திரும்ப வந்து திரும்பியும் விழுந்துடக்கூடாதுல்ல, திரும்பியும் ஃபாலன் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால இட் ஹாஸ் டு பி சஸ்டைன், அதை வந்து பாதுகாக்கிற ஒரு வேலையும் இருக்கு கடவுளுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னன்னா, கிரியேஷன் ஹாஸ் டு பி ரெஸ்டோர்ட் சேவ்ட் அண்ட் சஸ்டைன்ட். படைப்பு மீட்கப்படணும், காப்பாற்றப்பட்டு பேணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை வந்து கடவுளால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிரியேட் பண்ண வேர்ல்டு எப்படி வந்து அழிஞ்சு போயிருக்குதோ, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மீட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே வந்து சஸ்டெயின் ஆகணும், அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும். இதுக்கு இந்த மூணு வேலையும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த மூணு வேலையை பண்ணுறதுக்கு மூணு பேர் வேணும், த்ரீ பர்சன்ஸ் வேணும். என்னெல்லாம் வேலை, கிரியேஷனில் வந்து கிரியேட் பண்ணுறது, அதை கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணுறது, ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் என்னது, லிபரேஷன், அதாவது ரெஸ்டோரேஷன், அதாவது வீழ்ந்து போன மனுஷனையும் வீழ்ந்து போன உலகத்தையும் மீட்டெடுக்கிற ஒரு வேலை இருக்கு, அது வந்து லிபரேஷன். இன்னொரு வேலையும் இருக்கு, அது லிபரேட் பண்ணதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகும் அந்த வேலை, அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். மீட் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்ம பழைய மாதிரி போயிடக்கூடாதுல, அந்த வேலையும் இருக்கு. ஸோ இந்த மூணு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இந்த மூணு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பண்றதுக்கு மூணு பேர் வேணும். அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்றதுக்கு அவன ரோலை பண்றவர் தான் வந்து காட் த ஃபாதர். காட் த ஃபாதர் வந்து கிரியேஷன் ரோலை பார்க்குறாரு, பிதாவாகிய கடவுள். அப்புறம் இந்த லிபரேஷன் ஒர்க்கை பார்த்தது யாரு, காட் த சன் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சிலுவை மரணத்தின் மூலம் இந்த ரெஸ்டோரேஷன் ஒர்க்கை பண்ணாரு. அப்புறம் சஸ்டைனிங், நம்ம வந்து மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கடவுளுடைய வழியில நம்ம நடக்கிறதுக்கு யாரு காரணமா இருக்கிறாங்க, த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து காரணமா இருக்காரு. ஸோ மூணு ஃபங்க்ஷன்ஸ் மூணு பேர் பண்றாங்க, ஆனா இந்த மூணு பேரும் ஒன்னா இருக்காங்க, காட் இஸ் ஒன் பட் த்ரீ பர்சன்ஸ் அப்படின்றது தான், இதுதான் அந்த ட்ரினிட்டியோட உண்மை. எப்படி இங்க மூணு பேர் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை முதலே சொல்லிட்டேன்னா, நம்ம என்ன பார்த்தோம், வி ஆர் ஃபைனைட், காட் இஸ் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம வந்து கடவுளை வந்து முழுமையா தெரிஞ்சுக்க ட்ரை பண்றது வந்து எப்படி ஒரு பானை வந்து அதை பண்ண குயவனை ட்ரை தெரிஞ்சுக்க ட்ரை பண்றோம், அது மாதிரி நம்மளால முழுமையாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நம்ம வேதத்துல கடவுள் வெளிப்படுத்தி வச்சு பார்க்கும்போது இதுதான் உண்மை அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். என்ன எது உண்மை, கிரியேட்டர் அண்ட் கிங் ஆஃப் காட் த ஃபாதரும் நம்மளை வந்து மீட் எடுக்கிற ரட்சிப்பு கொடுக்கிறவரா இயேசு கிறிஸ்துவம், லிபரேட்டரா கிறிஸ்துவம் நம்மளே தூய்மையான பாதையில கடவுளுடைய பாதையை எடுத்தவராக ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியாரும் இருக்காங்க. இந்த மூணு பேரும் மூணு பேராக இருந்தாலும் அவர்கள் மூன்று பேரும் ஒன்னா இருக்காங்க, காட் இஸ் ஒன் பட் த்ரீ பர்சன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் வந்து ட்ரினிட்டி. ஸோ இந்த எபேசியர் நாலா அதிகாரம் ஆறாம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரே தேவன் தான் இருக்க, ஒரே கடவுள் தான், அவர் எல்லார் மேலும்னா எல்லாருக்கு மேல வந்து ரூல் பண்ற கிங் ஆட்டு, கிரியேட்டர் அண்ட் கிங் ஆட்டு, எல்லாரோடும் எல்லார் கூட இருக்கிற ஜீசஸ் கிரைஸ்டா, இமானுவேலர் நம்மோடு இருக்கிற கடவுள் ஆட்டு, எல்லாருக்கு உள்னா இன்சைட், எல்லாருக்கு உள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட்டாவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுது. ஸோ காட் இஸ் ஒன் பட் த்ரீ பர்சன்ஸ் அப்படின்றது இதுல இருந்து நமக்கு புரியுது. அப்புறமா பாத்தீங்கன்னா, அதான் ட்ரினிட்டியோட டெஃபினிஷன், காட் இஸ் ஒன்
பட் த்ரீ பர்சன்ஸ். அந்த த்ரீ பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஃபாதர், த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கடவுள் ஒருவரே, ஆனால் அவர்கள் மூன்று நபராக இருக்கிறார்கள், தந்தை, மைந்தன், பரிசுத்தாவியானவர்னு மூன்று பேராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மூணு பேரும் என்ன பண்றாங்க, கிரியேட்டர் காட் லவ்ஸ் அஸ், அவர் நம்மள அன்பு செலுத்துற, நம்ம நேசிக்கிற கடவுளா இருக்கிறதுனால அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தார். இது வந்து யோவான் 3:16 மூலமா நம்ம தெரியும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாம நெற்றிய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தாரி, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுவார். தெரிஞ்ச வசனால அந்த சோ கடவுள் வந்து அவரோட அன்புனால இயேசு கிறிஸ்துவ நமக்கு தரார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நமக்காக சிலுவையில அவர் மரணத்தை ஏத்துக்கிறார். He died for our sins and he gave forgiveness. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு சிலுவையில நமக்காக பாவ மன்னிப்பை கொடுத்த ஒரு ஜீசஸ் கிரைஸ்டோடைய கிருபையால கொடுத்தார். ஸோ கடவுளுடைய அன்பினால இயேசு கிறிஸ்து வராரு நமக்கு. இயேசு கிறிஸ்துவின் கிருபையால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. அப்புறமா என்ன பாக்குறோம், அவர் வந்து இயேசு கிறிஸ்துவ உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா, பரமேறுதலுக்கு அப்புறம், அவர் பரமணத்துக்கு போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியை நமக்கு தேற்றவாளனை நமக்கு அனுப்புறாரு நமக்குள்ள இருக்கும்படியாக. அதான் என்ன வசனம், நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு எல்லாமே போதிச்சு நீங்க எப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ நம்மளுக்கு நமக்கு ஒரு ஹெல்பர் ஆட்டம், நமக்கு உள்ளேயே இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எப்படிப்பட்ட டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற சொல்லுகிறாராக நமக்கு வந்து யார் இருக்கிறா, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் தி காட் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்படி மூன்று பேர் இருக்கிறாங்க, ஆனா அவங்க மூணு பேரும் எப்பவும் ஒன்றாக தான் இருப்பாங்க, எப்பவும் ஒன்றாக தான் செயற்படுவாங்க. அதை நம்ம ஒரு பைபிள் ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்டோட பேப்டிசம், மத்தேயு 3:13-17 வசனங்கள் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவத்துல இயேசு கிறிஸ்து மேல் இறங்குகிறார். அப்பொழுது பிதாவாகிய கடவுள் வந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பிதாவுடைய சத்தம், திஸ் இஸ் மை சன் ஹூம் ஐ லவ், வித் ஐ வித் ஹிம் ஐ ஆம் வெல் பிளீஸ்ட், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ காடோட வாய்ஸ் கேட்குது, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் புறாவின் ஷேப்ல ஜீசஸ் கிரைஸ்ட் மேல இறக்குறாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் பேப்டிஸ்ட் இருக்கிறார். ஸோ மூணு பேரும் ஒரே டைம்ல தே ஆர் ஒர்க்கிங். ஸோ தேர் த்ரீ பர்சன்ஸ் பட் தே ஆர் ஒன், தேர் ஒன் இன் ஹார்ட், தேர் ஒன் இன் ஆக்ஷன் இன் எவ்ரி திங். ஸோ ஒன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அடுத்தா பாத்தீங்கன்னா, இதே கிரியக கடவுள், இதே ட்ரையூன் காட் நமக்குள்ளேயும் வேலை பார்க்குறாங்க அப்படின்றது பார்க்குறோம். யோவான் 15:26-27 வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, பிதாவினிடத்தில் நான் அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் புறப்படுவரும் ஆகிய சத்திய ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், நமக்குள்ள வரும் பொழுது நம்ம வந்து அவருக்கு சாட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ள எப்போ வரும் அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள வரும். அந்த பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மளை அவர் வழி நடத்துவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அது இந்த அதே ட்ரைவன் காட் ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேஷன், ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் ரெஸ்டரேஷன், நமக்குள்ளே இருந்து நம்மளை பரிசுத்தமான பாதையில வழி நடத்துறார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம இன்னைக்கு லெசன் முடிக்க போறோம். ஸோ இதுல வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரினிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் இஸ் ஒன் பட் த்ரீ பர்சன்ஸ், த ஃபாதர், த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். கடவுள் ஒருவரே, ஆனால் அவர் மூன்று நபரானவர், தந்தை, மைந்தன், பரிசுத்தாவியானவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முக்கியமான வேர்ஸ் பார்த்தீங்கன்னா எபேசியர் 4:6, எல்லாருக்கும் ஒரே தேவன் தான் இருக்கிறாரு, அவர் எல்லார் மேலும், ஓவர் ஆல் த்ரூ ஆல் அண்ட் இன் ஆல், எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரினிட்டி பத்தி நம்ம வந்து பார்த்துக்கிறது. ஸோ கடவுள் ஒருவர், ஆனால் மூன்று பேரா இருக்கிறாரு அப்படிங்கிறது ட்ரினிட்டி. இப்போ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரூத்தை வந்து நீங்க திரும்ப ஒரு வாட்டி கூட இந்த வீடியோ பார்த்துக்கலாம், இந்த வசனங்கள்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ காட் இஸ் ஒன் பட் இன் த்ரீ பர்சன்ஸ் அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்குள்ள லெசன், ட்ரினிட்டி. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல, ஏதாவது குவஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் நீங்க கிளாஸ்ல உங்க அக்காஸ்ட் அண்ணாஸ்ட் கேட்டீங்க, அவங்க எங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா?
அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றும் கூட அப்பா இந்த உம்முடைய திரியேகத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கவும் அதை பத்தி நாங்கள் தெரிந்து கொள்ள உன்னை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ட்ரினிட்டியை அப்பா இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே பிதாவாகிய கடவுளும் குமாராகிய கடவுளும் பரிசுத்தாவியாருமாய் இருக்கிற உம்முடைய ஆண்டவரே அந்த அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவும் அப்பா. ஆண்டவரே அவர்கள் அப்பா உங்களுடைய பரிசுத்தாவியம் நிரம்பியவர்களாக முக்கேற்ற பிள்ளைகளாக வளரவும் அப்பா உங்களுக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக வளரவும் நீர் கிருபை செய்யட்டும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் கூட உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய இரக்கங்களை சூழ்ந்து கொள்ளும் வழி நடத்தும் அப்பா. உங்களுடைய ஐக்கியம் எங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டுமாய்ச்சிருக்கிறோம் அப்பா. துதி கண்ண மகிமை யாவையும் செலுத்துவோம் முக்கிய செலுத்துவோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பரமபிதாவே ஆமென். ஓகே கிட்ஸ், ஸோ ட்ரினிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய். என்ன குட்டீஸ் வந்துட்டீங்களா? அடுத்ததான் நம்ம கிராஃப்ட் செக்ஷன் போலாமா? ஓகே குட்டீஸ், வாங்க போலாம். ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் செக்ஷன். இன்னைக்கும் ஒரு சூப்பரான கிராஃப்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ட்ரினிட்டி கிராஃப்ட் செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற மெட்டீரியல் ஒரு A4 ஷீட், தென் ஒரு கலர் ஷீட், மூணு ஐஸ்கிரீம் ஸ்டிக், சிசர், அப்புறம் ஒரு பிளாக் ஸ்கெட்ச் அண்ட் ஃபெவிகால். ஃபர்ஸ்ட் இந்த கலர் ஷீட்ல நான் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒட்ட போறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒட்ட போறோம். இப்போ இதை ஒட்டிட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம சிசர்ஸால கட் பண்ண போறோம். கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுத போறேன். ஒரு எண்ட்ல ஃபாதர், இன்னொரு இடத்துல சன், இன்னொரு இடத்துல ஹோலி ஸ்பிரிட். இப்போ நம்ம இன்னொரு A4 ஷீட்டை யூஸ் பண்ணி வரைய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுன், அதுக்கப்புறம் ஒரு டவ், அதுக்கப்புறம் ஒரு கிராஸ். இப்ப நம்ம இந்த வரைஞ்ச எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். நீங்க இந்த கிராஸ்
அப்புறம் டவ், அதுக்கப்புறம் கிரவுன் எல்லாத்தையும் வந்து கலர் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ்க்கு நீங்க வந்து ரெட் கலர் இல்ல ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். டவுக்கு கலர் பண்ண வேண்டாம், கிரவுனுக்கு எல்லோ கலர்ல நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், நீங்க இது கலர் கூட பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஃபோம் ஷீட்ஸ் இருந்ததுனால நான் ஃபோம் ஷீட்ஸ்லயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட கோல்டன் ஃபோம் ஷீட், லிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்னோட ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படி உங்க ஃபோம் ஷீட்ஸ் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி கலர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண இந்த ட்ரையாங்கிள் நடுவில் ட்ரினிட்டின்னு எழுத போறோம். எழுதிட்டு நாம கட் பண்ண இத ஓட்ட போறோம். பின்னாடி நான் குளூ போட்டு ஓட்ட போறேன். And crown. Then our Trinity craft. Any kids, any craft, you guys can try it. Can you try it? Bye. My name is Dania. I was born in the Middle East. I was raised in a Christian family. Growing up, my parents taught me Christian principles and shared with me the importance and power of prayer. They taught me that God can answer prayers regardless of our situation. It was not easy growing up in the Middle East as Christians. The majority of people there did not believe in Jesus and were not accepting of Christianity. But my parents were always there for me and supported me. We lived in severe poverty. I remember so many nights when I had to go to bed hungry. Everything I owned had been passed down to me from other people. I remember feeling like I was missing something, feeling like I did not have the same things that the other kids have. I told my mom, I wish I could have new things than the other children. I wish that I could have something that I could call my own. My mom encouraged me to pray. She said, Dania, I know your dad and I cannot provide for you, but ask God for anything. If he sees that it's good for you and you really need it, he will give it to you. So I began to pray every night before I went to bed. I asked the Lord to fulfill all my needs and to send me something that I could call my own. And at the same time, as a family, we prayed for a radio. We could not afford to buy a radio, but we wanted to be able to listen to the news and learn about what's going on in the world. One day, I went to my Sunday school class and the teacher said, "Today you are going to get a gift." I remember the moment when they called the first child's name and pulled out a shoebox and handed it to the child. It was a beautifully wrapped box. Finally, my name was called and it felt like my heart stopped. I was just shaking with excitement. The smile was all over my face. The joy was filling my heart. I wanted to open the gift right there, but my mom didn't want me to lose the shoebox items. So my brother and I ran home and we dashed up the stairs and rushed into our bare empty room. All four of us sat on the floor. As I opened the lid and looked inside the shoebox, I was just so shocked and surprised. Everything in my shoebox was brand new. At that moment, it hit me. We were experiencing the answer to our prayers. But inside the shoebox was another surprise for our family. My dad pulled the item all the way out of the box and held it in his hand for everyone to see
We were all shocked. What we found inside that box was a real radio. We knew God answered our prayers. For that shoebox to come specifically to our family to answer our specific prayer request, we knew that was only possible through the divine orchestration of our amazing God. He used a simple shoebox to not only answer my prayers, but the prayers of my entire family. Several years after I received my shoebox, it became very dangerous for us to live in a country because we were Christians. We had to flee and leave almost everything behind, including all my shoebox items. The memories and the joy are still with me, and they will forever be in my heart. Every time I speak about receiving my shoebox, the same excitement comes back to me. That gift planted great joy in my heart and allowed me to experience His love in a new way. So, I want to thank every one of you for sharing His love with children like me all around the world by packing a shoebox gift. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு டே ரொம்ப நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, எனக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா போச்சு. ஓகே குட்டீஸ், ப்ரே பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், எல்லாருமே கை கூப்பி கண்ணா மூடுங்க. அன்புள்ள ஈசப்பா, இந்த நாளத்துக்கு நன்றி ஈசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவர் ஈசப்பா, நாங்கள் ட்ரினிட்டி பற்றி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் ஈசப்பா. கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் ஈசப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஈசப்பா. நீங்கள் தான் ஆண்டவரே மீத நிம்மதியோடு காத்து வழி எடுத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக்கலாம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், எல்லாருமே மறக்காம உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே மாதிரி 9:00 எல்லாருமே மீட் பண்ணலாம். பாய் பாய் குட்டீஸ்.